சட்ட ரீதியாக அவருக்கு பலம் இல்லை அந்த வழக்கு. சட்ட ரீதியாக அவரால் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பணபலம் உள்ளவர்கள், அதிகார பலம் உள்ளவர்கள், என்ன வேணுமானாலும் பண்ணலாம். அரசாங்கத்திலிருந்து செலவு எடுக்கும்போது அத்தனை பேருக்கும் அதை காமிப்பாங்க, 1000 கொடுத்ததா. இதனால தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, எல்லோருக்கும் பேங்க்கில் போடுங்கங்கிறாங்க. அதை போடாமல் கேஷாக கொடுத்தா தானே தில்லுமுள்ள பண்ண முடியும். உங்கள் குடும்பம் நடத்துகிறாங்கல்ல சன்ஷைன் அப்படி இப்படின்னு சில ஸ்கூலுங்க, அங்கே போய் உங்கள் ஈவரா புராணத்தை பாருங்கள். மாணவர்களின் மனதிலே நஞ்சை விதைக்காதீர்கள். அது அர்ச்சகர்களுக்கெல்லாம் 1000 ரூபா கூட சம்பளம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் கவனிக்கிறதை விட்டுக்கிட்டு ஓசியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கோயில் படத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் சேகர்பாபு. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள். பொன்முடி அவருக்கு ஏற்கனவே 3 வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 1 மாதத்துக்குள்ளே அப்பீல் பண்ணிக்கலான்னு அவகாசம் கொடுத்துருக்காங்க. 1 மாதம் நெருங்கிக்கிட்டு வருது. அதனால் வெள்ளிக்கிழமை அவருடைய வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வர்றதா செய்தி வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன கேஸ் போடுறாங்கன்னா, பொன்முடி அவரை சரண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மாவட்ட நீதிமன்றத்தில், விழுப்புரம் நீதிமன்றத்தில். அதில் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சரண்டர் பண்ண சொன்னதுக்கு வந்து ஸ்டே கேட்குறாங்க. சரண்டர் பண்ண சொன்னதை வந்து தள்ளி வைக்கணும், சரண்டர் பண்ண சொன்னதுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. அந்த பெட்டிஷனில் சுப்ரீம் கோர்ட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடியாதுன்ட்டாங்கன்னா உடனடியாக அவர் ஜெயிலுக்கு போகணும். ஒருவேளை சரண்டர் பண்ணுறதை நிறுத்தி வச்சாங்கன்னா அடுத்தது அந்த அவருடைய தண்டனையை வந்து நிறுத்த சொல்லி மறுபடியும் ஒரு வழக்கு போடுவார். அதில் தான் இறுதி முடிவு எடுக்கப்படும். என்னை பொறுத்தவரை அதங்க முன்னேயமாக அடுத்த வாரம் பொன்முடி வந்து மத்திய சிறைச்சாலையில் உள்ளே இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் அவரால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இறைவனுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கும். இவர் செஞ்ச தில்லுமுள்ளுவுக்கு கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போகணும். இந்த 1 மாதம் காத்திருந்ததே வந்து சட்டத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை தகர்த்து விட்டது. அதனால் விரைவில் பொன்முடி சிறைக்கு செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை அவருடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல அரசியல் விரும்பும் அத்தனை பேரும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். பொன்முடிக்கு போடும் வழக்கு அவருக்கு எதிராக அமைந்து அடுத்த வாரமே அவர் ஜெயிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கங்க அப்படிங்கிறது தான். சட்ட ரீதியாக அவருக்கு பலம் இல்லை அந்த வழக்கு. சட்ட ரீதியாக அவரால் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பணபலம் உள்ளவர்கள், அதிகார பலம் உள்ளவர்கள், என்ன வேணுமானாலும் பண்ணலாம். அதனால் எல்லோருக்கும் நான் விடுக்கும் வேண்டுகோள், வெள்ளிக்கிழமை அவருக்கு வந்து சிறை தண்டனை உறுதியாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லோருடைய விருப்பம். எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையுடன் இந்த அரசியல் ஆடுகளத்தை ஆரம்பித்து வைக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முரசொலி. முரசொலி பஞ்சமி நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல காலமாக அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது. பஞ்சமி நிலம்ங்கிறது பட்டியலினத்து மக்களுக்கு சொந்தமான இடம். அவர்களுடைய இதுக்காக தான் அந்த வந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான விஷயங்களை தான் அந்த நிலத்தில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை பஞ்சமி நிலம்னே ஒதுக்கியிருக்காங்க அரசாங்கத்தில். அந்த நிலத்தை வந்து தனியார் யார் வாங்கியிருந்தாலும் அது செல்லாது. திமுக அதை வாங்கியிருக்காங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. திமுக என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கேது பஞ்சமி நிலம் இல்லைங்கிறாங்க. இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேசிய பட்டியலின அந்த பிரிவுக்கு வந்து புகாரை கொடுத்துருக்காங்க. இவங்க பட்டியலினத்துக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தில் முரசொலி கட்டிடத்தை கட்டியிருக்காங்கன்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக இல்லை அது நாங்கள் பஞ்சமி நிலத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்கும்போது அந்த விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதானே. அந்த விசாரணையை எதிர்த்து தடை கேட்குறாங்க உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றம் உடனே சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, நேராக போய் விசாரணையில் ஆஜராகுங்கன்ட்டாங்க. இப்போ தெரிஞ்சு போகும்ல இவங்க தில்லுமுள்ளு யாருடைய நிலம் அதுன்னு சொல்லி. அதனால் விரைவில் முரசொலி கட்டிடத்தை வந்து இடித்து உள்ளே நடந்த நிலத்தை
பட்டியலினத்தைச் சேர்ந்தவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் அமையும் அப்படின்னு நாம் நம்ம அனைவரும் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. மூணாவது விஷயம், சென்னையில் வெள்ளம் வந்தது எல்லாத்துக்கும் 6000 கொடுக்குறேன்னு பெருசாக சொன்னார். பல மக்கள் நிறைய எங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க போய் இப்போ இதில் கொடுத்தா ரேஷனுங்க இதில் கொடுத்தா கடையில் உங்கள் நம்பர் இல்லைங்கிறாங்க. என்ன காரணத்தால் இல்லைன்னா அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அதுதான் கட்சிக்காரன் கொடுத்தது. கட்சிக்காரன் இந்த 6000 எப்படி பேரம் பேசலாம் தெரியுமா, எனக்கு 1000 கொடு உனக்கு 1000 வாங்கி தரேன்னு பேசுகிறான். கட்சிக்காரன் கொடுக்குற லிஸ்ட்டை வந்து தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. வேறு நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறவன், கார் இருக்கிறவன், சொந்த வீடு இருக்கிறவனுக்கெல்லாம் கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த 1000 மாதந்தோறும் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். தமிழ் சென்னையை பொறுத்தவரை பணக்காரன்லேருந்து சாதாரணாலேருந்து எல்லாருமே பல இதை இழந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜு போச்சு, டிவி போச்சு, முக்கியமான வீட்டு பொருட்கள் சோஃபா போச்சு, இந்த மாதிரி பல இதை இழந்திருக்காங்க. ஸோ 6000ங்கிறதுல சென்னையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கத்திலேருந்து செலவு எடுக்கும்போது அத்தனை பேருக்கும் அதை காமிப்பாங்க 6000 கொடுத்ததா. இதனால தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க எல்லோருக்கும் பேங்க்கில் போடுங்கங்கிறாங்க. அதை போடாமல் கேஷாக கொடுத்தா தானே தில்லுமுள்ள பண்ண முடியும், பணத்தை கொள்ளையடிக்க முடியும். அதனால் கேஷாக கொடுக்குறேன்னு சொல்லி இஷ்டப்பட்டவங்க பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ சில பேர் பேரெல்லாம் நீக்கிட்டு, ஏன்னா அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த பூத்தில் நமக்கு ஓட்டு போட்டான், எந்தெந்த தெருவில் நமக்கு ஓட்டு போடலங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. சேகர்பாபு மாதிரியாலெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஓட்டு போடாத தெருவில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு போட்ட இதில் வந்து அதுவும் கட்சிக்காரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் 1000 வாங்கிட்டு கொடுத்தா அவங்களுக்கு மட்டும்தான் லிஸ்ட்டை கொடுக்கக்கூடிய கோவாளித்தனத்தை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறோம், பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு நீங்கள் 6000 கொடுக்கணும். 6000 யார் யாருக்கு கொடுக்குறீங்களோ அதை பேங்க் மூலமாக தான் கொடுக்கணும். கேஷாக கையில் கொடுத்துட்டு பணமாக கையில் கொடுத்துட்டு கொடுக்காதவங்களுக்கெல்லாம் கணக்கு எழுதி அந்த பணத்தில் கொள்ளையடிக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையையும் ஸ்டாலினுக்கு வைக்க விரும்புகிறோம். அடுத்தது அறுவடை கோயில்களுக்கு இலவச சுற்றுலாமா சேகர்பாபு. யார் எப்போ வீட்டு பணம் எல்லாம் கோயில் பணத்தில் அவங்க எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா, அறுவடை வீடுகள் மேலே உள்ள பாசத்தில் வைக்கலை. அறுவடை வீடுகளுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, கணக்கு எழுதலாம்ல, 1000 பேர்னா அதில் வந்துக்கிட்டு 100 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 1000 பேரை கூட்டிகிட்டு போனதாக கணக்கு எழுதலாம்ல. எப்படி எப்படி கோயில் பணத்தை கொள்ளையடிக்கணுமோ புது புது வழியாக கண்டுபிடிக்கிறார் சேகர்பாபு. நேற்று சொன்னார் ராமர் கோயிலுக்கு கும்பிட போகிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்யலாம் இலவசமான, எதுக்கு அங்கே ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 10000 பேரை கூட்டிகிட்டு போனோன்னு மொய் எழுதலாம். அதே மாதிரி தான் இது அறுவடை வீடுகளுக்கு இலவச பணம். யார் உங்களை கேட்டால், பூஜை நடக்காத கோயில்கள்லாம் எத்தனையோ இருக்குது, தீபார்த்தனை காட்டாத கோயில்கள்லாம் எத்தனையோ இருக்குது, அர்ச்சகர்களுக்கெல்லாம் 1000 கூட சம்பளம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுக்கிட்டு ஓசியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி கோயில் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் சேகர்பாபு. அதனால் உங்களுடைய இலவச பயணம் எதையும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. கோயில்களை வந்து ஒழுங்காக பணத்தை கொள்ளையடிக்காமல் அந்த கோயில்களுக்கே போய் சேர்கிற விஷயம் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் சேகர்பாபுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து பள்ளிகளில் தினமும் சமூக நீதி பாடல்களை பாடணுமா, யார் சொல்கிறா, உதயநிதி. யார்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஆரம்பித்த நோபல் ஸ்டீல் கம்பெனியில் இன்னும் ஒரு இயக்குநராக இருக்கார்ல அன்பில் மகேஷ், அவரைத்தானே கல்வித்துறைக்கு மந்திரியாக போட்டிருக்காங்க. அவருக்கு சொல்கிறார் சமூக நீதி பாடல்களை தினமும் பாடணுமா. சமூக நீதி பாடல்களை பாடணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஈவராவை பற்றி பாடணும், ஈவராவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். யார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம், நல்லா இருக்கிற மாணவர்களை குட்டிச்சவராக்கி இந்த ஈவரா சொன்ன கதை என்னத்தை சொல்லிக் கொடுப்பீங்க, சமூக நீதி பாடல்கள்னால் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க, ஈவரா வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணார்னு சொல்லிக் கொடுப்பீங்க, இன்னும் எவ்வளோ அசிங்கங்களை ஈவரா பண்ணாரோ அவளையும் சொல்லிக் கொடுப்பீங்க, சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி காட்டுன்னு சொல்லி அவன் பற்றி பள்ளி மாணவர்களுக்கு வந்து நஞ்சை வந்து விதைச்சு அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. அதனால் எஜுகேஷன் இந்த 5 வருஷத்தில் இவங்க கையில் இருந்தது, கல்விமுறை தமிழ்நாட்டில் குட்டிச்சவராகிவிட்டது. இன்னும் அதை குட்டிச்சவர் ஆக்கணுங்கிறதுக்காக உதயநிதி சமூக நீதி பாடல்களை வந்து தினமும் மாணவர்களை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒன்றும் உங்கள் ஸ்கூல் கிடையாது, உங்கள் குடும்பம் நடத்துகிறாங்கள்ல சன்ஷைன் அப்படி இப்படின்னு சில ஸ்கூல்கள், அங்கே போய் உங்கள் ஈவரா புராணத்தை பாடுங்க. மாணவர்களின் மனதிலே
நஞ்சை விதைக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் உதயநிதி சின்னப்பையன் உதயநிதிக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் ராஜினாமா. திமுகவில் பெரிய விசுவாசி அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார், அவரே ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க. இவங்களாக ராஜினாமா செய்ய சொன்னாங்களா, அவராக ராஜினாமா செஞ்சாரான்னு தெரியல. மனசாட்சி இருக்கிறவங்க எந்த வழக்கறிஞர்களும் திமுகவுக்கு நிச்சயம் துணை போக மாட்டாங்க. இவங்க அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் வந்துக்கிட்டு அவங்கள போய் ஆஜராக சொல்வது, தமிழ்நாடு அரசாங்கத்தில் 1008 மோசமான ஆணைகளை பிறப்பித்து அதை போய் சப்ப கட்டுக்கிட்ட சொல்லி சொன்னால் யார் எதிர்ப்பா? உண்மையிலேயே சொல்கிறேன், இவர்கள் ஆட்சியில் ஒருத்தர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தால் எல்லா நீதிபதிகளும் காரி துப்புவாங்க, அவங்களுடைய கேரியரே போயிடும். அதனால் சண்முக சுந்தரம் போன்றவர்கள் நல்ல மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஒரு கொள்ளை கூட்டம், இவர்கள் அடிக்கும் கொள்ளைக்கெல்லாம் வந்து நம்மளை போய் ஆஜராக சொல்லி அதை நியாயப்படுத்த சொல்லுவார்கள், அதனால் நம்ம பேரே கெட்டு போயிடும். ஆட்சி முடிஞ்சவுடனே நம்ம வருங்காலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக படியே செய்ய முடியாதுங்கிறத புரிந்து கொண்டவர் தான் சண்முக சுந்தரம். அதனால தான் அவர் அந்த அட்வொகேட் ஜெனரல் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்து பிஎஸ் ராமன் போடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. பிஎஸ் ராமன் போன்ற நல்ல வழக்கறிஞர்கள் இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தொடங்கவாதீங்க, நீங்கள் போய் அட்வொகேட் ஜெனரலாக உட்காந்திங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகும் அப்படிங்கிறத பிஎஸ் ராமனுக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். நாடாளுமன்றத்தை நோக்கி மாபெரும் மாணவர் பேரணியா, திமுக மாணவர் பேரணியா கவர்னரை கண்டித்து ஊரே ஏமாத்துறவில் நாடாளுமன்றம் எங்கே இருக்குது? உங்கள் இங்கே சென்னையில் இருக்குது இல்லை தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கா? தமிழ்நாட்டில் நாடாளுமன்றம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? மாணவர் பேரணி நடத்துகிற உங்களுக்கு தான் கேட்குறேன். திமுக மாணவர் பேரணி டெல்லியில் இருக்குது. இங்கேருந்து எத்தனை பேர் போவீங்க? ஃப்ளைட்டில் எத்தனை பேர் போவீங்க? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? செலவு பணத்தை யார் கொடுப்பா? இல்லை ட்ரெயினில் போனால் எத்தனை பேர் போவீங்க? 50 பேர் போவீங்களா இல்லை 100 பேர் போவீங்களா? 50-100 பேரும் போயிட்டு மாபெரும் பேரணின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய மாபெரும் பேரணியை நடத்துகிற அளவுக்கு என்ன 1000-கணக்கான பேர் 1000-கணக்கான பேரை கூட்டிகிட்டு போக முடியுமா? இங்கே லோக்கலில் இருந்து 1000 ரூபா கொடுப்பீங்க, பிரியாணி கொடுப்பீங்க, மதுபாட்டிலாம் கொடுப்பீங்க. டெல்லிக்கு இவ்வளோ கொடுத்தாலும் வரமாட்டான், டெல்லிக்கு அதிக ரேட்டு கேட்பான். 5000 கொடுமா, 10000 கொடுமா? இவ்வளோ பேருக்கு டிக்கெட்டை புக் பண்ணி நீங்கள் ஊரை ஏமாத்துகிற வேலை மாபெரும் மாணவர் பேரணின்னா அங்கே போய் என்னத்தை சாதிச்சிருவீங்க? டெல்லி போலீஸை அடி பின்னி எடுத்துருவான். இங்கே உங்கள் தமிழ்நாடு போலீஸை தான் ஆளுங்கட்சின்னு பார்ப்பான், இங்கே அடித்து உதச்சி எரிஞ்சிடுவான். அதனால் திமுக மாணவர் பேரணி நடத்தணும், டெல்லிக்கு போகணும், டெல்லி போலீஸ்கிட்ட உதவாங்கணும், அந்த மாணவர் பள்ளி பிசு பிசுத்தது அப்படிங்கிற செய்தி வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. சிவில் பிரச்சனைகளில் வந்து போலீஸார் தேவையின்றி விசாரிக்கக்கூடாதுன்னு ஏடிஜிபி அருண் சொல்லியிருக்கார். சிவில் பிரச்சனையில் விசாரிக்கக்கூடாதா? கிரிமினல் பிரச்சனையவே போலீஸ் ஒழுங்காக விசாரிக்கிறது இல்லையா? ஈடிக்காரன் வந்துக்கிட்டு போலீஸ் வந்து உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, 30 போலீஸ்காரங்க வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லி டிஜிபிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, புகார். எது மத்திய உளவு பிரிவு அது? ஈடிங்கிறது மத்திய அமலாக்கத்துறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அது என்ன சிவில் விஷயமா? அது கிரிமினல் கேஸ் தானே? இன்றைக்கு வரை அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா தமிழ்நாடு போலீஸிலேருந்து? அப்புறம் எங்கிட்ட சிவில் இதை விசாரிக்கக்கூடாதுன்னா கிரிமினல் கேஸே நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கிறது இல்லையே, எதுக்கு ஒழுங்காக சிஎஸ்ஆர் கொடுக்கறது இல்லையே கிரிமினல் கேஸுக்கு, எதுக்கும் ஒழுங்காக எஃப்ஐஆர் போடுறதுலையே? சுப்ரீம் கோர்ட்டு 1008 தடவை சொல்லிட்டாங்க, ஒரு புகார் வந்தால் உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்னு. எத்தனை புகாருக்கு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு அருண் வந்து இது சொல்லுவாரா? எங்களுக்கு கணக்கு சொல்லுவாரா? கவர்னர் வந்து கொடுத்தாரு என்னை அடிக்க வராங்கன்னு கம்ப்ளைண்ட்டு, இன்றைக்கி வர விசாரிச்சிங்களா? கவர்னர் கார்டில் கல்லை விட்டு எரிஞ்சாங்களே, கொடிமரத்தை வச்சு அடித்தாங்களே, இன்றைக்கி வர நீங்கள் விசாரிச்சிங்களா? ஆக எந்த வழக்கு ஒழுங்காக விசாரிச்சுருக்கீங்க? அரசு ஊழியர் ஒரு ஜாயிண்ட்டு என்ஜினியர் திமுக எம்எல்ஏ திருவற்றூர் எம்எல்ஏ கன்னத்தில் அரைஞ்சாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அது வந்து என்ன சிவில் வழக்கா? அதுக்கு வந்து இன்றைக்கி வர நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்களா? கொலை வழக்கில் ஈடுபட்ட திமுக எம்பிகளை முதல்ல கைதாச்சு ஒழுங்காக பண்ணீங்களா? ஆக எந்த தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கன்னு உமன் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அவங்கள வாபஸ் வாங்க சொல்லின்னு காவல்துறை உயரதிகாரிகளே அவங்கள மிரட்டினீங்களா இல்லையா? இவ்வளவு கேவலமாக நடந்துட்டு சிவில் வழக்குகளில் போலீஸ் தலையிடக்கூடாது. முதல்ல கிரிமினல் வழக்கில் போலீஸ் தலையிட்டு தப்பு பண்ணுறவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, அதுக்கப்புறம் சிவில் வழக்கை பற்றி நீங்கள் அறிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 18 தொகுதிகளை குறிவைக்க தான். நீ எத்தனை தொகுதியை குறிவைச்சானோ உங்களுக்கு கொடுக்க போகிறது 5 சீட்டு தான். போன தடவை 10 சீட்டு வாங்கினீங்க, 10 சீட்டு வாங்கி 9 சீட்டு ஜெயிச்சிங்க. இந்த தடவை ஸ்டாலின் 5ன்ட்டார்,
இப்போ நீங்கள் போயிட்டு 18 சீட்டை குறி வைப்பனா உங்களுக்கு அந்த சீட்டை யார் கொடுக்க போகிறா? அது 18 சீட்டில் நீங்கள் தனியாக நின்று ஒரு சீட்டாச்சும் ஜெயிக்க முடியுமா? அதனால் காங்கிரஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மற்றவங்களெல்லாம் தங்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதியை கேட்பாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் எப்படி தொகுதியை கேட்பாங்க தெரியுமா? அவங்க கட்சி தலைவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 தொகுதி காங்கிரஸ் அவங்களுக்கு, 5 தொகுதி திமுகவில் கொடுக்குறோம், தேர்ந்தெடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருச்சி கொடுங்க அம்மாங்க. திருச்சியில் என்ன செல்வாக்கு இருக்குன்னு அதிகமா கிடையாது. அவங்க திருநாவுக்கரசுக்கு தொகுதி வேணும், அப்போ அதனால் திருநாவுக்கரசுக்கு ஏற்ற மாதிரி திருச்சியை கொடுங்க அப்படிம்பாங்க. விருதுநகரை கொடுங்க. ஏன் விருதுநகர்? மாணிக் தாக்கூர் இருக்கார்ல, அவருக்கு சீட்டு வேணும், அதனால் விருதுநகர். செல்வாக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்தது சேலம் கொடுங்கம்பாங்க, ஏன்னா தங்கப்பாலுக்கு சீட்டு வேணும், தங்கப்பாலுக்கு இதான தொகுதிங்கிறதுனால சேலத்தை கேட்பாங்க. அதுக்கடுத்து சிவகங்கை கொடும்பாங்க, கார்த்தி சிதம்பரம் வரணும், அதுக்கு வசதியாக சிதம்பரம்பாங்க. நாகர்கோயில்பாங்க, ஏன்னா அந்த வசந்தனுக்கும் அவர் பையனுக்கு சீட்டு வேணும். இப்படியே ஆட்களுக்கு தகுந்தபடி சீட்டுகளை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள். உங்களுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதின்னு சொல்லி எந்த காலத்தில் சீட்டு கேட்டிருக்கீங்க? அதனால தான் உங்கள் காங்கிரஸ் கட்சி எந்தவித இதுவும் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாமல் 4 சீட்டு 5 சீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால 18 தொகுதினெல்லாம் பகல் கனவு காண்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காங்கிரஸுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது தேசிய செய்திகளில் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி சில முக்கியமான செய்திகள் இருக்கிறதுனால மாநில செய்திகளை இதோடு இது பண்ணிட்டு தேசிய செய்திகளை பற்றி பார்ப்போம். டெல்லியில் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அமித்ஷா சாப் ஹமே கோலி மரவா தே, ஹமாரா என்கவுண்டர் கரா தே, யா ஹமே ஜெயில் மே பந்த் கர் தே, யூஏபிஏ லகா கே டாடா லகா ஜோ இன்கே பஸ் கியே லகா லே, லேகின் ஈவிஎம் சே சுனாவ் நஹீ ஹோனே தேங்கே, நஹீ ஹோனே தேங்கே, நஹீ ஹோனே தேங்கே. கேட்டா இந்த ஈவிஎம் மிஷின் இருக்கு பாருங்க, அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, வாக்குச்சீட்டு தான் உபயோகப்படுத்தணும்னு வழக்கறிஞர்கள் பூரா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க டெல்லியில். ஏன் வாக்கெடுத்து வாக்கு இயந்திரம் வேணாம்னு சொல்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், வாக்கு இயந்திரம் ஏன் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, வாக்கு இயந்திரத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். வாக்கு இயந்திரம் ஏன் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வாக்கு எண்ணிக்கை நடத்துனாங்கன்னா ஓட்டுச்சீட்டு இதில் மறுநாள் காலையில் 8 மணி 9 மணிக்கு தான் முடிவே வரும். அதனால் வாக்கு சீட்டுகளில் வந்து முடிவு தாமதமாகுதுன்னு தான் வாக்கு இயந்திரத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் வாக்கு இயந்திரம் கொண்டு வந்து பந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் முடியணும். இன்றைக்கி வாக்கு இயந்திரத்தின் எண்ணிக்கையும் வந்து சாயங்காலம் ஆகுது, மறுநாள் கூட ஆகுதே, முன்னணின்னு தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விரைவாக ஓட்டு எண்ணிக்கை நடத்தணுங்கிறதுக்காகத்தானே வாக்கு இயந்திரம் கொண்டு வரப்பட்டது, அந்த இது நிறைவேறவே இல்லையே. அப்புறம் எதுக்கு வாக்கு இயந்திரத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஸோ வாக்கு இயந்திரத்தில் பல விஷயங்கள் இருக்குது, பல தவறுகள் வாங்குவாளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, பூத் வைஸே என்றாங்க. ஒரு பூத்துக்கு ஒரு வாக்கு இயந்திரம், 2 தெருவுக்கு அந்த ஒரு பூத்து, அந்த 2 தெருவில் அந்த வாக்கு இயந்திரத்தில் வரக்கூடியது அந்த 2 தெருவுக்குரிய ஓட்டு வரும். 500 மொத்தம் 600 ஓட்டு, அதில் திமுக 150, அண்ணாதிமுக 200, பாஜக 250 வந்தால் என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கு இந்த பூத்தில் குறைஞ்சி போச்சு, அப்போ இந்த 2 தெருக்காரன் நமக்கு ஓட்டு போடல, அந்த தெரு யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறத வாக்கு இயந்திரத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, உள்ளே புந்தா அடிப்பான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. அதனால் வாக்கு இயந்திரத்தில் வாக்கு ரகசியங்கிறது காப்பாற்றப்படுதா? கிடையாது. அதுதான், ஆனால் வாக்கு செட்டில் என்ன பண்ணலாம், வாக்கு சீட்டில் வந்து வாக்கு பெட்டியில் போட்ட உடனே என்ன போது எல்லா வாக்குப்பெட்டிகளையும் ஒன்றா கொட்டி கலந்து என்னன்னாங்கன்னா, எந்த தெருக்கான யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வாக்குச்சீட்டு முறை இருக்கும்போது ஓட்டோட ரகசியம், வாக்கோட ரகசியம் பாதுகாக்கப்படும். அதனால் வாக்கு ரகசியம் பாதுகாக்கப்படுறதுனால வாக்குச்சீட்டு தான் நல்லது நமக்கு. அதுக்கடுத்தது வாக்கு இயந்திரத்தில் தில்லுமுள்ளு பண்ணுறது ஈஸி, ஏன்னா எந்த எலக்ட்ரானிக் மிஷின்லேயுமே நீங்கள் வந்துக்கிட்டு தில்லுமுள்ளுங்கிறது ஈஸியாக பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி தான் இந்த வாக்கு இயந்திரத்தெல்லாம் தயாரிக்கிறாங்க இந்தியாவில். இந்த குறிப்பிட்ட கம்பெனி அவங்க நினச்சா இந்த வாக்கு எண்ணிக்கையில் நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது எண்ணிக்கையை மாற்றி பண்ணுது பண்ணுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பல கருத்துக்கள் விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுது, விஞ்ஞானபூர்வமாக நிறுவனமும் ஆயிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்,
அதில் சந்தேகம் இருக்கும்போது அதில் வந்து தில்லுமுள்ளு பண்ணலாங்கிற ஒரு கருத்து இருக்கும்போது எலக்ட்ரானிக் மிஷினை நம்பி வந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு தேர்தலை நடத்துகிறது சரியாக இருக்காது. உலகத்திலேயே மிக உயர் விஞ்ஞானத்தில் மிக உயரமான உச்சிக்கு சென்றுவிட்ட அமெரிக்காவில் கூட வாக்கு இயந்திரம் இல்லை. மிகப்பெரிய நாடுகளில் கூட வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கிறது. அதனால் அமெரிக்காவை பின்பற்றி அங்கே எப்படி நடக்குதோ வாக்கு சீட்டு முறை, அதை பின்பற்றி இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். மோடிக்கும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாக்கு இயந்திரம் தான் வைப்பேன் வைப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நேர்மை மேலே பல பேருக்கு சந்தேகம் வந்துடும். உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குல்ல, மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல, எதில் வேணாலும் ஓட்டு போடட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் மோடி அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் நடத்துகிற போராட்டத்தின் அடிப்படையில் வாக்கு சீட்டு முறையை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். வாக்கு இயந்திரத்தால் பல பாதிப்புகள் இருக்கின்றன, வாக்கு ரகசியம் காப்பாற்றப்படுவதில்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக எண்ணிக்கை முடிந்து விடுங்கிறது இப்போ மாற்றி போச்சு. எல்லா இடத்துலையும் சாயங்காலம்தான் ரிசல்ட்டு தெரியும். அதனால் தில்லுமுள்ளுகளுக்கும் அதில் வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்கு இயந்திரத்தை நிறுத்திவிட்டு வாக்கு சீட்டு முறையை கொண்டு வருவது நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது ஜெட் ஏர்வேஸ், ஜெட் ஏர்வேஸுடைய உரிமையாளர் அவரை ஜெயிலில் பிடிச்சு போட்டிருக்காங்க. அவர் சொல்கிறார் நான் செத்து போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய சொத்து மொத்த சொத்து வந்து 40,000 கோடி. அவர் வந்து கனரா பேங்க்கில் 300 கோடி ஏமாற்றி லோன் வாங்கினா இருக்கிற ஒரு இதில் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகள் எப்போ திருந்துவாங்கங்கிறது கடவுளுக்கு கூட தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், 40,000 கோடி சொத்து வச்சிருக்கிறவனால் ஒரு 300 கோடி வந்து திருப்பி கொடுக்க முடியாதா? அவனை ஏன் ஜெயிலில் அடைக்கிறீங்க? அவனை கூப்பிட்டு உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, 300 கோடி இதில் நடந்திருக்கு, 300 கோடியை கொடுன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து அதை முடித்து அவனுக்கு செட்டில் பண்ணுறது தானே சரியான முறை. ஜெட் ஏர்வேஸில் எத்தனை எண்ணிக்கை உள்ள எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேர் இங்கே வேலை பார்க்குறான். ஒரு பெரிய பணக்காரனை என்னமோ அவனுடைய சொத்தை விட கடன் அதிகம் இருந்தால் கூட சொல்லலாம். ஏதோ பிஸ்னஸ்களில் தில்லுமுள்ளு இதெல்லாம் பணக்காரன் பண்ணத்தான் செய்வான். நீங்கள் எப்படி பார்க்கணும், அவன் ஒரு பணக்காரன், மிகப்பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்துகிறான், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே இருக்காங்க. அவன் திவாலா ஆகிட்டதான் அத்தனை தொழிலாளர்களுக்கும் வேலை போயிடும். அதனால் அரசாங்கம் எப்போவுமே தலையிட்டு கைது பண்ணி உள்ளே போடுறது 40,000 கோடி வச்சுருக்கிறவனெல்லாம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் இதை விட்டே போயிடுறேங்கிறான். இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தால் முடியுமா? மல்லையா கேஸ்லேயும் இதான் நடந்தது. மல்லையா என்ன சொன்னார், இருந்தாலும் என்னை வெளியில் விடுங்கையா, எங்கள் கடனை கொடுத்துருக்கேன்னா வெளியில் தான் விட மாட்டேங்கிறீங்களா, அரசியல் போகிறது இல்லை. மல்லையா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், காங்கிரஸ் தலைவர்களுக்கு இதாக இருந்தவர், அரசியல்வாதிகள் பூராவே பெரிய பணக்காரன்ட்டு நீங்கள் டொனேஷன் வாங்குற ஆளுக்கு தானே, எல்லாருமே நன்கூட வாங்குறீங்க. பிஜேபி ஒவ்வொரு கட்சியில் எவ்வளோ நன்கூட வாங்குறீங்கன்னு என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் லிஸ்ட் இருக்குது. அப்புறம் என்ன, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா பொதுவான முறையில் பார்க்கணும், பெரிய பணக்காரன் பல இதுங்களை நடத்திக்கிட்டு வரான், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பல ஊழியர்களுடைய பொழப்பை கெடுக்காதீங்க. எப்போவுமே சமீபத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டி நகரில் ஒரு ஜவுளிக்கடை, இது நகைக்கடை, அவங்க சீட்டு போடுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நகைக்கடையில் அந்த சீட்டு கொடுக்குறதுல வந்து அவங்களால கொடுக்க முடியலை சீட்டு பணம். உடனே புகார் கொடுக்குறாங்க, புகார் கொடுத்தோன்னே அந்த நகைக்கடை அதிபரை பிடிச்சிடுறாங்க. ஆனால் நகைக்கடை அதிபர் கைது பண்ணிட்டாங்க, அவங்களால சீட்டு பணம் கொடுக்க முடியலன்னு ஒன்று. மற்ற நகைக்கடையில் பணம் போட்ட அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் போய் அந்தந்த நகைக்கடையில் என் பணத்தை திருப்பி கொடுங்குறாங்க. நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிற நகைக்கடையாலேயே ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் வந்து கேட்டால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கெஞ்சிறாங்க. போலீஸ்காரன் அவ்வளோ பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அதாவது அரசாங்கம்ங்கிறது எதுக்கு இருக்கீங்க? அவங்கள கூப்பிட்டு என்ன, நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கானா, லாபத்தோடு இருக்கா, சொத்துக்கள் அதிகம் இருக்கா, நீங்களே சமாதானம் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க இதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு பண்ணணும். உடனே இது வந்தோன்னே அவ்வளோ பற்றி பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டு கடைசி பணம் போய் சேர வேண்டியவனுக்கு சேரலை. அப்போ வருஷக்கணக்கில் வந்து பழக்க நிலுவையில் இருக்கு. அரசாங்கம்ங்கிறது ஒரு இந்த சிந்தனை வேணும். பணக்காரன் பிரச்சனையில் இருந்தால் அதை சால்வ் பண்ணி அவன் வந்து சில தில்லுமுள்ளுகள் நடந்திருந்தா பேசி அவனுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கி அவனை கொடுத்து அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து இது பண்ணணும். அரசியல் காரணங்களுக்காக பெரிய பணக்காரன் இவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்க பிடிச்சி உள்ளே போகிறது, அவங்க பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பெரிய அந்தளவுக்கு சொத்துக்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே கெடுத்து இது பண்ணி பல லட்சக்கணக்கானவங்களுடைய வேலை வாய்ப்பை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகள்.
அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது அதானி. அதானி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அதானி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதானினாலே பிஜேபி தான் எல்லா பிரிஞ்சிட்டது. இந்த அதானி பெரிய பெரிய பணக்காரன்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பணத்தை கொடுத்து தொடர்பு வச்சுக்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் அதானி இதில் வந்துக்கிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது, இது பழைய செய்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதானி விஷயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணாங்க, அந்த பங்குகள் பரிமாற்றத்தில் தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இந்த பங்குகள், இப்போ கம்பெனியின் பங்குகள் விலைக்கு போகும், அதை வந்து இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் வாங்குவான். அவன் நிறைய தில்லுமுள்ளு பண்ணுவான், உன்னை கூட வாங்குவான், உன்னை குறைச்சி வைப்பான், இந்த கம்பெனி பெருசாக போக போதுமா. அந்த தில்லுமுள்ளு பண்ணுறவன் பூரா புரோக்கருங்க, கம்பெனிக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்போ அந்த பங்கு விலைகளில் பெரிய மாற்றம் இருக்குது, இதில் தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு அமெரிக்காவில் எழுதிட்டாங்கன்னு ஒன்று. இங்கே அதானியை பிடிச்சி அவங்க பிடிச்ச விசாரிட்டாங்க. விசாரிக்கணுன்னு என்ன பண்ணாங்க, அரசாங்கம் செபிங்கிற அமைப்பு நம்மகிட்ட இருக்குது. இந்த செபி தான் பங்கு வர்த்தகத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை வச்சு விசாரித்தாங்க. அவங்க 20 பங்கு பரிமாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதில் எந்த தில்லுமுள்ளும் நடக்கலை, அதில் தில்லுமுள்ளு நடந்ததில் அதானி குழுமத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 விசாரணை இருக்குது, அதையும் செபிகிட்ட சீக்கிரம் கொடுத்து பண்ணிடுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, இது மோடியோடது பிஜேபியோடது இந்த மாதிரி சொல்லி பங்கு வர்த்தகம்ங்கிறது என்னங்கிறத புரியாதவங்க கூட அதானி விஷயம் பார்த்தேன், அதானி விஷயம் பார்த்தேன் இந்த திமுககாரன்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டாலின் உதயநிதிகள்லாம் பங்கு வர்த்தகம்னா என்னன்னு தெரியாது, செபினா என்னன்னு தெரியாது, செபி இவங்க ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ்னால் என்ன தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதானியா அவன் மோசமானவன், அவன் பிஜேபிக்காரன் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் பெரிய கோடி சொல்கிறாங்க. பிஸ்னஸில் சில இதுங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். எத்தனையோ இவங்க இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, நாட்டினுடைய இதிலெல்லாம் நிறைய வர்த்தகங்களுக்கு வந்து அவங்க காரணமாக இருக்காங்க. நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குது, நாட்டுக்கும் வரி நிறையா வருது அவங்ககிட்ட இருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் பெரிய பணக்காரர்களை பார்க்கணும். இப்போ அம்பானின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி வந்து ஒரு கட்சிக்கு வேண்டியவன் இல்லைன்னா அம்பானியை போய் நீங்கள் பழி வாங்கக்கூடாது. அவன் மிகப்பெரிய வர்த்தகத்தை நடத்திக்கிட்டு இருக்கான், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவனால் நாட்டுக்கு எவ்வளோ வரி வருது, எவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ டாட்டா இருந்தது, டாட்டாவெல்லாம் நம்ம கிட்டக்க போக முடியுமா? டாட்டா 1500 கோடி உங்களுக்கு சுனாமி இது வரும்போது, கோவிட் வரும்போது, கொரோனா வரும்போது 1500 கோடியை தன்னுடைய பணத்திலேருந்து கொடுத்தாங்க. மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நாட்டு வளர்ச்சியில் நாட்டு பிரச்சனை இல்லை, இவங்கள்லாம் பெரிய பணக்காரர்கள் வந்து பெரிய அளவில் உயிரை கொடுப்பாங்க. இந்த மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துட்டால் அரசாங்கம் தலையிடணும். உடனே பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுன்னா அது அரசாங்கமே இல்லை. அப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெட்டிஎல்எஸ் எல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டது முட்டாள்தனம். பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணுறீங்க சின்ன விஷயத்துக்கு. 300 கோடி கடன், 40,000 கோடி சொத்து இருக்கு. அப்புறம் அவ்வளவு அவர் சொல்கிறார் நான் செத்துடுறேன். அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஒன்றும் மூளையே கிடையாது. நாட்டை நிர்வகிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாமா? அதனால தான் சொல்கிறேன், அதானி விஷயத்துலேயும் செபி விசாரித்து அறிக்கை கொடுத்துட்டாலும் விட்டுறணும். எல்லாருமே நம்ம அந்த கட்சி சார்பில் வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பணக்காரன் தான் வச்சுக்கோங்க, அவன் எத்தனையோ விஷயங்களை பண்ணுவான், அவனால் நிறைய விஷயங்கள் நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதனால் அவர்களெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். தப்பு பண்ணியிருந்தாலும் அரசாங்கம் கூட்ட அதை சரி பண்ணி, மிகப்பெரிய மோசடி பண்ணால் பரவாயில்ல, சாதாரண விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுங்கிற ஒரு இது வந்து அரசாங்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.